நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா நாங்க அப்லோட் பண்ற வீடியோவை நீங்க உடனுக்குடன் பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது ப்ரெசன்ட் கண்டினியூஸ். ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னா நமக்கு தெரியும், நம்ம வெர்போட இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, வெர்போட ஐஎன்ஜி சேர்க்கணும். வெர்போட ஐஎன்ஜி சேர்த்தா என்னது? ப்ரெசன்ட் கண்டினியூஸ். ப்ரெசன்ட் கண்டினியூஸ். அதே மாதிரி ஹிந்தியில, ஹிந்தியில எப்படி ப்ரெசன்ட் கண்டினியூஸ், இப்ப நான் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், சரிங்களா? இப்போ நான் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா எப்படி சொல்றது? அப்ப இப்ப நான் சொல்றது ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு இது இருக்கு. மை காம் கர் ரஹி ஹூ, இது ஒரே ஒரு இது என்ன, ரஹ். ரஹுங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், மேல் ஃபீமேலுக்கு. இப்போ அதே மாதிரி இதுல வந்து இப்ப நம்ம எப்படி ப்ரெசன்ட் டென்ஸ்ல ஹை ஹூம் எல்லாம் யூஸ் பண்ணமோ அதே மாதிரி நம்ம இதுல யூஸ் பண்ணணும், அதே யூஸ் பண்ணணும், அதே ரூட் வெர்பு, அதே மஸ்குலைன்க்கு. எப்படி மஸ்குலைன்னா ரஹா ரஹே வரும், அதே ஃபெமினைனுக்கும் வந்து ரஹி, சரிங்களா? நம்ம ஃபெமினைன் ஃபெமினைன்னா நம்ம என்ன நம்ம வச்சுக்கணும், இ சவுண்டு, இ சவுண்டு. மேல் மேல் மாஸ்குலைன் நம்ம என்ன பண்ணணும், ஆ சவுண்டு அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு அதை அப்படியே நம்ம பேசி பழகிக்கலாம். இப்போ எப்படி அது எழுதுறது அப்படிங்கிறது பார்த்துட்டு அதோட சென்டென்ஸ் மேக்கிங் எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம அடுத்து நம்ம பார்க்கறது என்னன்னு நான் சொன்னேன் உங்கள்கிட்ட, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், இப்ப கண்டினியூஸ் டென்ஸ் நாம என்ன பார்த்தோம், வர்த்தமான் கால். இப்ப ப்ரெசன்ட், ப்ரெசன்ட் அப்படின்னா அபூர்ண, அபூர்ண, அபூர்ண வர்த்தமான் கால். அபூர்ண வர்த்தமான் கால்னா என்ன? ப்ரெசன்ட் கண்டினியூஸ். அபூர்ண வர்த்தமான் கால்னா என்ன? ப்ரெசன்ட் கண்டினியூஸ். இப்போ எப்படி எழுதுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். அபூர்ண, பூர்ண, அபூர்ண வர்த்தமான், வர்த்தமான் நான் சொன்னேன், வர்த்தமான் கால். அபூர்ண வர்த்தமான் கால் எப்படின்னா ப்ரெசன்ட் கண்டினியூவஸ், கண்டினியூவஸ். அப்ப இப்போ தமிழ் எப்படி சொல்லலாம், தமிழ்ல தொடர் நிகழ்காலம், நிகழ் காலம், தொடர் நிகழ் காலம். இப்போ எதுக்கு மாஸ்குலைன், இப்போ மாஸ்குலைன் ஆன் பால், மாஸ்குலைன், மாஸ்குலைன், மாஸ்குலைன்ல ஃபர்ஸ்ட் என்ன, மைம், மைம். அதே மாதிரி நான் பார்த்துக்கோங்க, அதே மாதிரி ஒரு சின்ன டேஷ் போடுறேன், டேஷ் மை டேஷ் போட்டு நான் இப்ப உங்களுக்கு என்ன சொன்னேன், ஹூம் வரும், அதே செய்து கொண்டிருக்கிறான், ஐஎன்ஜி, ஐஎன்ஜி, ஐஎன்ஜிக்கு என்ன, ரஹா, ரஹா, ரஹா ஹூம், ரஹா ஹூம். மை வந்து இந்த இடத்துல நம்ம அந்த ரூட் வேர்ப் என்னவோ அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது தும், தும், அதே சேம், அதே டேஷ் போட்டேன், டேஷ் பண்ணிட்டேன், அதே தான். ரஹே, ரஹே ஹோ, ப்ரெசன்ட்க்கு என்னென்ன யூஸ் பண்ணமோ இங்க ஹூம் ஹோ ஹை எல்லாமே நம்ம அதே யூஸ் பண்ணலாம், ஹூம் ஹோ, சரிங்களா, ஹூம் ஹோ. அடுத்தது வஹ், யஹ், வக், யஹ், சரியா, வஹ், யஹ், அதே டாஷ், ரஹா ஹை, ஹை, ஹை தான் நம்ம சொல்ற, இப்ப ப்ரொனவுன்ஸ் பண்றப்ப ஹை சொல்லுவோம், ஆனா அது வந்து என்ன, வக்ரஹா, வக்காரஹா, ஹே, ஹேன்னு நம்ம சொல்றது சொல்லுவோம், ப்ரொனவுன்ஸ் பண்றது, ஆனா எழுதுறது என்னது, ஹை தான், ஆனா ரஹா அப்படிதான் நம்ம சொல்றது, பேச்சு வழக்குல ஹே தான் நம்ம சொல்லுவோம். இப்போ அடுத்தது இது தெரியும் நம்ம, ஆஸ் யூஷுவல் plural, we, e, a, hum, we, e, a, hum, அதே தான் இங்க ரூட் வெர்புக்கு டேஷ், ரஹே, ரஹே ஹைம், ரஹே ஹைம், சரிங்களா? அதே புல் புல் ஸ்டாப் வைக்க கூடாது, நான் என்ன சொன்னேன், புல் ஸ்டாப் வைக்காம கோடு போட்டாலே அந்த சென்டென்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு.
இப்ப மை டேஷ் ரஹா ஹூ, தும் டேஷ் ரஹே ஹோ. அதே மாதிரி வஹ்யஹு, வஹ்யஹுனா ரஹா ஹை. அதே மாதிரி வே ஏ ஆப் ஹம்கோ என்ன வரும், ரஹே ஹை. இப்போ ஃபெமினைன் பார்க்கலாம். ஃபெமினைன்ல அதே மாதிரி இங்க ஃபர்ஸ்ட் மை டேஷ், இங்க என்ன வந்திருக்கு, ரஹா வந்திருக்கு. அப்ப ரஹா வந்திருக்கப்ப அங்க என்ன வரணும் நமக்கு, ரஹி 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 ஹூ ரஹி ஹூ. அதே மாதிரி தும், தும்க்கு என்ன, தும் இங்க என்ன வரணும், இங்க என்ன வரணும், இங்க என்ன வரணும், ரஹி ஹோ ஹோ. சரியா, இ சவுண்ட் ஃபீமேல் ஞாபகம் நமக்கு இருக்கணும். அதே மாதிரி அடுத்தது யஹ், யஹ் வஹ் எல்லாத்துக்கும் வுட் வர்க்கு டேஷ். அதே மாதிரி என்ன வரும், ரஹி ரஹி ஹை ரஹி ஹை. அடுத்தது ஃபோர்த், ஃபோர்த் என்ன, வே ஏ ஆ ஹம். ஹம் டாஷ் ரஹி ஹைம் ஹைம். ஓகேங்களா, இப்போ எப்படி இங்க ரஹா வந்திருக்கு, அங்க என்ன வந்திருக்கு, ரஹி வந்திருக்கு. அப்ப அதே மாதிரி தும் இங்க என்ன, தும்க்கு ரஹி தான், ஆனா இங்க என்ன வந்திருக்கு, ரஹே. இங்க ரஹா, அதே மாதிரி இங்க ரஹி. அப்ப இங்க ரஹே, இங்க என்ன, ரஹி. அப்ப ரஹி இதெல்லாமே என்னது, ஐஎன்ஜி ஃபார்ம். இதெல்லாமே என்னது, ஐஎன்ஜி ஃபார்ம். இப்போ நம்ம ரூட் வேர்ப் இந்த இடத்துல ஃபில் பண்ண போறோம். ரூட் வேர்ப் ஃபில் பண்றப்ப நமக்கே தெரியும் இந்த இடத்துல நான் என்ன சொன்னேன், கா. அப்ப மை கா ரஹா ஹூ அப்படின்னா என்ன அர்த்தம், ஐ ஆம் ஈட்டிங், ஐ ஆம் ஈட்டிங். இப்போ அடுத்தது இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம், கா. இந்த இடத்துலயும் கா. அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், கா. சரிங்களா, இப்போ பாருங்க, இப்போ மை கா ரஹா ஹூ அப்ப என்ன அர்த்தம், நான் மேல், மேல் மேலுக்கு நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஆ பூர்ண வர்த்தமான கால் ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னாலே நமக்கு என்ன, ஐஎன்ஜி. ஐஎன்ஜி அப்படின்னா என்ன, இப்ப, இப்ப நான் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சரிங்களா, நான் இப்ப அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இப்ப நான் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறப்ப என்ன வரணும், மை கா ரஹா ஹூ, நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். சரிங்களா, மை கா ரஹா ஹூ. அடுத்தது தும், தும் கா ரஹே ஹோ, நீ சாப்பிட்டு கொண்டிருக்கிறாய். சரியா, நீ சாப்பிட்டு கொண்டிருக்கிறாய். இப்ப இதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும், ஐ ஆம் ஈட்டிங். சரிங்களா, நவ் அது மாதிரி சொல்லணும். அதே மாதிரி இதுக்கு தும், தும் கா ரஹே ஹோ, யூ ஆர் ஈட்டிங். சரிங்களா, அடுத்து வஹ் யஹ், அப்ப அதுக்கும் இதே போட்டேன் நான், ரூட் வெர்ப் என்ன போட்டிருக்கேன், கா போட்டேன். கா போட்டா என்ன வரும், கா ரஹா ஹை. அப்ப வஹ் கா ரஹா ஹை அப்படின்னா என்ன அர்த்தம், அவன் சாப்பிட்டு கொண்டிருக்கிறான். இப்ப இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான், அவன் அவன் சாப்பிட்டு இருக்கான். அப்ப வஹ் காரஹா ஹை, காரஹா ஹை. அதே மாதிரியே யக், யக்னா யாரு, இவன், இவன். அப்ப இவன் என்ன வரணும், யக் காரஹா ஹை அப்படின்னா என்ன, இவன் சாப்பிட்டு கொண்டிருக்கிறான். யக் காரஹா ஹை. அதே மாதிரி அடுத்து நம்ம என்னத்துக்கு வந்துட்டோம், ப்ளூரலுக்கு வந்துட்டோம். ப்ளூரலுக்கு வரப்ப என்ன, வே, வேனாயினா அவர்கள், அவர்கள்ல மேல். அப்ப வே காரஹே ஹைம். சரியா, இந்த இடம் பாத்துக்கோங்க, இங்க இதுக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ், இது வந்து ஹர்,
இது வந்து ஹைம் சரியா அப்ப வே கார ஹே ஹைம் ஓகேங்களா அடுத்து ஏ ஏனா என்ன இவர்கள் இவர்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்ப என்ன வரணும் ஏ கார ஹே ஹைம் ஓகே அடுத்தது ஆப் ஆப்னா என்ன ஆப்னா யாரு நீங்கள் சரியா நீங்கள் தாங்கள் அப்ப தாங்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு என்ன வரணும் இதுல என்னது நம்ம ஒரே ஒரு என்ன இது என்னது மேல் மாஸ்குலைன் அப்ப அதே மாதிரி ஹம் ஹம் கார ஹே ஹைம் ஹம் கார ஹே ஹைம் சரிங்களா இப்ப மாஸ்குலைனுக்கு நமக்கு தெரிஞ்சிருச்சு அடுத்து ஃபெமினைனுக்கு நம்ம பார்க்க போறோம் ஃபெமினைனுக்கு அதே மாதிரி நான் ரூட் வேர்ப் ஃபில் பண்றேன் பாருங்க கா இங்கேயும் க கா இங்க கா அதே மாதிரி இங்க கா இப்போ பார்க்கலாம் மைம் மைம் காரஹி ஹூ அப்ப இது என்னது ஈ வந்துருச்சு ரஹி வந்துருச்சு அப்ப என்ன அர்த்தம் ஃபீமேல் அப்ப என்ன அர்த்தம் ஃபீமேல் அப்ப ஃபீமேலுக்கு என்ன மை காரஹி ஹூ சரிங்களா மை வந்தா ஹூம் வரணும் பிரசன்ட் சரியா ரஹா வந்திருக்கு அப்ப ரஹா வந்தா என்ன கண்டினியூவஸ் ஐஎன்ஜி ஃபார்ம் அப்படிங்கறதெல்லாம் நம்ம மைண்ட்ல ஏத்திக்கணும் இப்ப அதே மாதிரி தும் நீ தும் காரஹி ஹோ நீ சாப்பிட்டு கொண்டிருக்கிறாய் சரியா நீ சாப்பிட்டு கொண்டிருக்கிறாய் அப்படிங்கிறப்ப இதுல என்னது ஈ காரஹி வந்திருக்கு அப்ப என்ன அப்ப நம்ம யார பார்த்து சொல்றோம் நீ நீ நீங்கள் சாப்பிடுறீர்கள் நீ சாப்பிட்டு இருக்க அப்ப எனக்கு ஈக்குவலா நான் ஒருத்தவங்களை சொல்றேன் அப்படின்னா என்ன நீ சாப்பிட்டு இருக்க அதே மாதிரி யஹ் யஹ் வஹ் காரஹி ஹை அப்ப என்ன யஹ்னா என்ன இவள் இவள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறாள் அடுத்தது வக் வக் வகுக்கு என்ன வக் காரஹி ஹை சரியா வக் காரஹி ஹை அதே மாதிரி வே வேனா என்ன அவர்கள் அவர்கள் பெண்கள் சரியா வே காரஹி ஹை அதே மாதிரி ஏ ஏ காரஹி ஹை ஆப் ஆப்னா என்ன தாங்கள் சரியா நீங்கள் அப்போ ஆப் காரஹி ஹைம் ஹம்னா என்ன நாங்கள் நாம் சரியா நாங்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் நாங்கள் பெண்கள் ஹம் அவுரத்தே கானா காரஹி ஹைம் அப்படின்னா என்ன அர்த்தம் அவுரத்தேனா பெண் நாங்கள் பெண்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் சரியா அப்ப என்ன பண்ணணும் ஹம் காரஹி ஹைம் சரிங்களா இப்போ நல்லா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இப்போ ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு எப்படி எண்டிங் வந்துச்சோ அதே தான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ்க்கும் வரும் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் வெர்போட ரஹா ரஹி சேர்க்கணும் அப்ப ரஹா யாருக்கு வரும் மேலுக்கு மாஸ்குலைனுக்கு ரஹி யாருக்கு வரும் ஃபீமேல் சரிங்களா ஃபெமினைனுக்கு ஃபெமினைனுக்கு என்ன வரணும் ரஹி அதே நீ நீ நான் வந்தா என்ன வரும் அப்ப இங்க நம்ம பாத்துக்கணும் இங்க என்ன வந்திருக்கு ரஹே வந்திருக்கு அதே இங்க என்ன வந்திருக்கு ரஹி வந்திருக்கு சரிங்களா இங்க என்ன வந்திருக்கு ரஹி வந்திருக்கு இப்ப அதே மாதிரி அவன் அவளுக்கு இங்க என்ன வந்திருக்கு ரஹா வந்திருக்கு அதே மாதிரி இங்க என்ன வந்திருக்கு ரஹி வந்திருக்கு இப்ப இங்க ரஹே வந்திருக்கு இங்க என்ன வந்திருக்கு ரஹி வந்திருக்கு சரிங்களா இப்ப ரஹானா அது என்னது ஐஎன்ஜி வெர்போட ஐஎன்ஜி சேர்க்கறதுக்கு தான் என்னது ரஹா ரஹி சரியா ஐஎன்ஜி ரஹானா மே ரஹீனா ஃபீமே சேம் ப்ரெசன்ட்ல எப்படி வருதோ வெர்போட ரஹா ரஹி சேர்க்கணும் ஹைம் ஹூம் ஹை ஹை இதான் நம்மளோட ஞாபகத்துல இது ஒரு ஃபார்முலா மைம் வந்தா ஹூம் வரணும் டூ வந்தா ஹோம் ஹோ வரணும் வே வகு எஹு வந்தா என்ன வரணும் ஹே வரணும் சரிங்களா வே ஏ ஆப் ஹம் வந்தா என்ன வரணும் ஹை அதே ஹை தான் நம்ம எழுதுறோம் ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா இந்த இடத்துல என்ன பண்ணணும் புள்ளி வைக்கணும்
ப்ரொனவுன்ஸும் இது வந்து ஹை ஹே அப்படி சொல்லுவோம். இங்கே என்ன சொல்லணும், ஹைன் ஹைன். ஓகேங்களா, இப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் என்னென்னங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரெசன்ட் கண்டினியூஸ்க்கு அப்புறம் நம்ம அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாஸ்ட் கண்டினியூஸ். இப்போ பாஸ்ட் கண்டினியூஸும் சேம் அதே தான், ஆனால் நம்ம நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு வந்து ஹை ஹோம் யூஸ் பண்ணோம். அதே மாதிரி நம்ம பாஸ்ட் டென்ஸில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தா தே தீ ஞாபகம் இருக்குங்களா, தா தே தீம் யூஸ் பண்ணோம். இப்போ பாஸ்ட் கண்டினியூஸ்லேயும் நம்ம என்ன பண்ணா ஹை ஹோம் வந்து எதுவுமே நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அதே டைம் வந்து கண்டினியூஸ் கண்டினியூஸ் அப்படிங்கிறப்ப நமக்கு என்ன ஐஎன்ஜி, அதே ரஹா ரஹி சரிங்களா, ரஹா ரஹி ரஹே சரிங்களா, அதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதுலேயும் வந்து மாஸ்குலைனுக்கு வந்து என்ன ஃபெமினைன்க்கு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சிம்பிள் தான், நம்ம இந்த டென்சஸ் இந்த அஞ்சு இது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் எப்படிப்பட்ட வார்த்தையும் நம்ம என்ன பண்ணலாம் பேச ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா இப்போ நமக்கு வந்து நானே நான் நீ அவன் அவள் அது அதுக்கு எல்லாமே என்னென்ன வார்த்தை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே மாதிரி இப்போ ப்ரெசண்ட்ல எப்படி பேசணுங்கிறது நமக்கு தெரியும். அதே மாதிரி பாஸ்ட்ல எப்படி பேசுறது ஃபியூச்சர்ல எப்படி பேசுறது அதுவும் நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் நம்ம கற்றுக்கிட்டோம். இப்போ நம்ம அடுத்து நம்ம அவசியமா நம்ம தேவைப்படுறது ஏன்னா கண்டினியூஸ், இப்போ அந்த வேலையை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சரியா, அப்போ வந்து அது என்னது ப்ரெசன்ட் கண்டினியூஸ். அதே மாதிரி பாஸ்ட் கண்டினியூஸ் நேத்து அந்த வேலையை நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் சரிங்களா, அதே மாதிரி அப்போ அந்த நேத்து நீ என்ன அந்த நேரம் நீ நேத்து என்ன பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்னா நான் என்ன சொல்வேன், நேத்து நான் இந்த நேரம் படிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். இப்போ அதே எப்படி ஹிந்தியில் எப்படி ஹிந்தியில் நம்ம கண்டினியூஸ் பாஸ்ட் கண்டினியூஸை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது, அதே டைம் வந்து மாஸ்குலைனுக்கு மாஸ்குலைனுக்கு எப்படி யூஸ் பண்ணுறது ஃபெமினைனுக்கு யூஸ் பண்ணுறது, இந்த டிஃப்ரென்ஸ் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக நம்ம பேசிடலாம். அதே டைம் எப்படி இருக்கிற வார்த்தையையும் நம்ம என்ன பண்ணலாம் வாசித்து வாசித்து ரூட் வெர்பும் இதுவும் வந்து நம்ம வாசித்தாலே நம்ம என்ன பண்ணலாம் தெரிஞ்சுக்கலாம். அப்போ எஹு வந்து எஹு வகு வருது, அப்போ எஹு எஹு வருது இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் நேம் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அவர்கள் இவர்கள் வர இடத்துலையும் நம்ம என்ன பண்ணலாம் அவங்க இவங்க அந்த அவங்க யாரோ மேலா ஃபீமேலா அதையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம வார்த்தையை நம்ம பார்த்து யூஸ் பண்ணி பேச கற்றுக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான், வாங்க பார்க்கலாம். இப்போ எப்படின்னா நம்ம நமக்கு தெரியும் பாஸ்ட் டென்ஸ்க்கு என்ன, பாஸ்ட் டென்ஸ்க்கு என்ன பூத்கால், பாஸ்ட் டென்ஸ்க்கு பூத்கால். அதே வந்து இப்போ பாஸ்ட் நம்ம என்ன எழுத போகிறோம் பாஸ்ட் கண்டினியூஸ் நம்ம எழுத போகிறோம். பாஸ்ட் கண்டினியூஸ்க்கு என்ன அதே ஆப்பூர்ண பூத்கால். அப்போ என்ன ஆப்பூர்ண ஆப்பூர்ண பார்த்துக்கோங்க ஆப்பூர்ண பூத்கால் ஆப்பூர்ண பூத்கால். ஆப்பூர்ண பூத்கால்னா என்ன பாஸ்ட் கண்டினியூஸ் கண்டினியூஸ். அதே இது என்ன சொல்லலாம் தொடர் இறந்த காலம் தொடர் இறந்த காலம் இறந்த காலம். சரிங்களா, இப்போ அடுத்து நம்ம பார்க்கறது என்ன மாஸ்குலைன் மாஸ்குலைன் மாஸ்குலைன்ல ஃபர்ஸ்ட் என்ன நம்ம இது வரைக்கும் நம்ம நாலு இது பார்த்துட்டோம் டக்கு நமக்கு ஞாபகம் வந்திருக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன நான் நான் என்ன மைன் 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 டேஷ் ரஹா தா பார்த்துக்கோங்க என்ன வருது தா 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 வந்தாலே என்னது அது பாஸ்ட் டென்ஸ் தா வந்தாலே என்ன பாஸ்ட் டென்ஸ். அடுத்தது ரெண்டாவது தும் 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 அதேதான் ரஹே ரஹே தே சரியா தும் ரஹே தே. அடுத்தது என்ன வஹ் யஹ் வஹ் யஹ் டாஷ் என்ன வரணும் இப்போ இது என்ன அது மாஸ்குலைன் மாஸ்குலைன் இப்போ என்ன வரணும் ரஹா ரஹா தா ரஹா தா சரிங்களா. அடுத்தது என்ன இது நமக்கு டக்குன்னு வந்திருக்கணும் என்னென்ன வே
हम वे ए आप हम अदे इंगे ना वरनो रहे रहे इंदतला ना वरनो ते इन्ना वरनो ते पमाई डैश रहा ता डैश ला नम्बर रूट वर्ब फिल पना पोरो तुम डैश रहे ते अर्थात वह यह वग डैश रहा ता अदे मारी यह यह डैश रहा ता अदे मारी वे वे डैश रहे ते अदे मारी ये डैश रहे ते आप आपको अदेदा हमको अदेदा पर हम आते हैं ना पाकला फेमिनाइन पाक बोलो फीमेल जेंडर फेमिनाइन फेमिनाइन वो फेमिनाइन ला अदे मारी फर्स्ट माइन निंगला इंगे ये ना वरनो ये ना अंदर के रहा अंदर के अपन इंगे ना वरनो रही ये ना वरनो रही रही इंगे ना वरनो इंगे ना अंदर के ता अंदर के अपन इंगे ना वरनो टी ये ना वरनो टी टी वरनो अर्थात है रंडा अंदर तुम 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 डैश अदेदा इंगे इंगे ना वरनो रही रही ये ना वरनो टी अदे सेम टी ये उरे वरुद पात कोंगा इंगे रहा रहा रहे रहे वंदर गु आना फीमेल को अंदर रहे न वरादु रही दा वरो इधर नरे इधर नम्मा तप्पो पनो अदा नम्मा गवंच कोंगो अर्थात दे वह वह यह रैश ये ना वरनो रही टी रही टी अदे मारी फोर्थ ना वे ए आ हम ये अदे सेम रही रही ये ना वरनो ये टीम इंगे पात कोंगा पुल्ली वेक्केनो पुल्ली वेक्केनो टीम இங்க அப்படி கிடையாது இங்க தே ஓகேவா தும் டேஷ் ரஹீதி தும் சாரி மைம் டேஷ் ரஹீதி தும் டேஷ் ரஹீதி வஹ் யஹ் டேஷ் ரஹீதி அதே மாதிரி வே ஏ ஆப் ஹம் டேஷ் ரஹீதி டீம் இங்க புள்ளி இருக்கு டீம் இப்போ எப்படி அந்த ரூட் வேர்ப் ஃபில் பண்றது அதே நம்ம ஒரே இதே காமனா இருக்கனால நான் ஒரே வெர்ப் ஒரே ரூட் வெர்ப் நான் ஃபில் பண்ணிட்டே வரேன் நீங்க வேற வேற இது எந்த ரூட் வெர்ப் உங்களுக்கு இஷ்டமா இருக்கோ இது ஈஸியா இருக்கோ வாசிக்க நம்ம இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுன்னா நீங்க அந்த ரூட் வெர்ப் அந்த இடத்துல நீங்க யூஸ் பண்ணி பாருங்க இப்ப என்ன வரணும் இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் கா என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் கா அதே மாதிரி இங்க என்னது சேம் வெர்ப் கா கா சரியா இப்ப இது எப்படி வாசிக்கிறதுன்னு பாக்கலாம் இப்போ மை கா ரஹாதா அப்படின்னா என்ன அர்த்தம் நான் நேத்து முடிஞ்சிருச்சு இல்ல இன்னைக்கு மார்னிங் முடிச்சுட்டேன் சாப்பிட்டு முடிச்சுட்டேன் இல்ல சாப்பிட்டு கொண்டிருந்தேன் இப்ப என்ன இது ரஹா அப்ப மை கா ரஹாதா இப்ப ஒருத்தர் போன் பண்ணி கேக்குறாங்க நான் ஃபோன் பண்ணேன் நீ காலையில என்ன பண்ணிக்கிட்டு இருந்த அந்த டைம்ல அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் என்ன சொல்வேன் நான் அந்த டைம்ல படிச்சுக்கிட்டு இருந்தேன் நான் அந்த டைம்ல எழுதிக்கிட்டு இருந்தேன் அப்ப அப்ப இது இது என்ன இந்த இதுல வேர்ப் என்ன நான் போட்டிருக்கேன் கா போட்டிருக்கேன் அப்ப நான் என்ன சொல்லணும் நான் அப்போ சாப்பிட்டு கொண்டிருந்தேன் சரிங்களா அப்ப என்ன சொல்லணும் மை கா ரஹா தா நீங்க எப்ப போன் பண்ணீங்களோ அப்ப நான் என்ன பண்ணேன் சாப்பிட்டு இருந்தேன் मैं का रहा था अरे नी तुम का रहे थे अप्प नी एना पनीट रुंद सरिया अप्प नी अप्पो सापीटे रुंद इप्प अम्मा वंदे ना मट्टा सुल रांगे उनको फोन वंचे फोन वंदे पर नी एना पने नी सापीटे रुंद अदनाला उन्ते ना फोन कुड़कल अप्पी इन सुल रांगे अप्प अम्मा एना सुल रांगे नी सापीटे कुंदी रुंदाई
இப்ப அட் ப்ரெசன்ட் இப்ப நான் சாப்பிடல, அப்ப போன் வந்தப்ப நான் என்ன பண்ணேன், சாப்பிட்டு 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 கொண்டு இருந்தேன். பாஸ்ட் புரியுதுங்களா, பாஸ்ட் அதே டைம் என்ன ஆக்ஷன், ஆக்ஷன் என்ன சாப்பிட்டு கொண்டு இருந்தேன். அப்படிங்கிறப்ப நான் என்ன பண்ணணும், தும் காரஹேதே. அப்ப அம்மா என்ன சொல்லுவாங்க, நீ அப்ப சாப்பிட்டு இருந்த. அப்படிங்கிறப்ப நான் என்ன சொல்லணும், அம்மா சொல்ற அம்மா அப்படி சொல்லுவாங்க, தும் காரஹே தே, அந்த டைம்ல நீ என்ன பண்ண சாப்பிட்டுட்டு இருந்த இருந்த. அப்படின்னா முடிஞ்சிருச்சு, இப்ப நீ சாப்பிடல, அப்ப சாப்பிட்டு இருந்த. இப்ப அதே மாதிரியே வகு வகுனாயினா அவன், காரஹாதா அவன் என்ன பண்ணா சாப்பிட்டு இருந்தான் இருந்தான். காரஹாதா சரிங்களா. அதே மாதிரி யகுனாயினா இவன் இவன் சாப்பிட்டு கொண்டிருந்தான். அப்ப யக் காரஹாதா. ஓகே அடுத்தது வே, வேங்கிறப்ப என்ன அவர்கள் அவர்கள். அப்ப அவர்கள் வே வே லலுக்கே காரஹேதே. அப்ப என்ன அர்த்தம், அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தார்கள் அப்போது. சரியா, அப்போது அவர்கள் சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள் சரிங்களா. அப்போ வே காரஹேதே. அதே மாதிரி இங்க என்ன வரணும், ஏ ஏ காரஹேதே சரிங்களா. ஆ காரஹேதே. ஓகே ஹம் ஹம்னா என்ன, நாங்கள் சாப்பிட்டு கொண்டிருந்தோம். என்ன முடிஞ்சிருச்சு அந்த டைம்ல நேத்து சரியா. அப்போ நேத்து ஹம் காரஹே தே. இப்போ இங்க பாருங்க, இப்ப அதே இங்க என்ன வரணும், அதே ரூட் வெர்ப் கா நான் யூஸ் பண்றேன், கா இங்கேயும் கா. ஓகேவா, இப்ப கா. இப்ப என்ன பண்ணலாம், மைல். இப்ப ஃபீமேலுக்கு வந்துட்டோம், நம்ம மாஸ்குலைன் முடிஞ்சிருச்சு, ஃபீமேலுக்கு வந்துட்டோம். மை காரஹீதி இதான் நான் சாப்பிட்டு கொண்டிருந்தேன் சரியா. அப்போ தும் காரஹீதி நீ நீ சாப்பிட்டு கொண்டிருந்தாய். அப்ப வஹ் வஹ்னா என்ன, அவள் அவள் சாப்பிட்டு கொண்டிருந்தாள். இப்ப கிடையாது புரியுதா, முடிஞ்சிருச்சு. அப்ப என்ன வக் வக் காரஹீதி சரிங்களா. அப்போ வக் காரஹீதி யக் யக்னாயினா இவள் இவள் சாப்பிட்டு கொண்டிருந்தாள். இப்ப இங்க ஒரு பேர் வேணா பேர் ஏதோ போட்டுக்கலாம் நம்ம, சரளா காரஹீதி. அப்படின்னா என்ன அர்த்தம், சரளா சாப்பிட்டுட்டு இருந்தா புரியுதுங்களா. அப்ப முடிஞ்சிருச்சு, இப்ப சாப்பிடல, அவ சாப்பிட்டு முடிச்சுட்டா சாப்பிட்டாள் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஆனா ரஹி வந்தனால என்ன, சாப்பிட்டு கொண்டிருந்தாள் அந்த வேலைய செய்யறது ing form. அதே மாதிரி வே வேக்கு என்ன, வே காரஹீதீம் சரியா. லடிக்கியா இட்லி காரஹீதீம் சரிங்களா. இல்ல என்ன வேற ஏதாவது சொல்ற, வேற அவுரத்தே பெண்கள் அவுரத்தே காரஹீதீம் அவுரத்தே கானா காரஹீதீம். அதே மாதிரி இப்ப ஏ ஏ என்ன வரும், ஏ காரஹீதீம் சரியா. ஆப்னா என்ன, ஆப்னா நீங்கள் நீங்கள் சாப்பிட்டு கொண்டிருந்தீர்கள். ஆப் காரஹீதீம். அதே மாதிரி ஹம் ஹம்னா என்ன, நாங்கள் நாங்கள் என்ன பண்ணோம், சாப்பிட்டு இருந்தோம் ஃபீமேல் எல்லாருமே. அப்ப என்ன சொல்லுவோம், ஹம் காரஹீதீம். இப்போ ஒரு ஒரு கிளாஸ் ரூம் ஒரு லஞ்ச் டைம் முடிஞ்சோன்னே டீச்சர் வந்து கேக்குறாங்க, இப்போ நான் வந்து ஒரு ஒர்க் கொடுத்துருந்தேன் ஒரு மணிக்கு லஞ்ச் பிரேக்ல, அப்ப நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவோம், பாதி பேர் எழுதிப்பாங்க பாதி பேர் எழுதாம இருப்பாங்க அப்படி கூட இருக்கலாம். அப்ப சாப்பிட்டுட்டு இருந்தாங்க சாப்பிட்டு இருந்தாங்க அப்ப அவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க, ஹம் கானா காரஹி தீம். இப்ப கேர்ள்ஸா இருந்தா என்ன சொல்லுவோம், காரஹி தீம் சொல்லுவோம். அதே பாய்ஸா இருந்தா என்ன சொல்லுவாங்க, ஹம் கானா காரஹே தே, நீங்க சொன்ன டைம்ல சொன்ன அந்த நேரத்துல நாங்க என்ன பண்ணோம், சாப்பிட்டுட்டு இருந்தோம். இப்போ இதுல இந்த ரூட் வேர்புக்கு நான் சொன்ன மாதிரி எந்த வேர்டு எந்த ரூட் வேர்ப் வேணா நம்ம என்ன போட்டுக்கலாம். இப்ப வேற ஏதாச்சும் நம்ம ரூட் வேர்ப் நம்ம சொல்லலாம்னா, இப்ப நான் போய்கிட்டு இருக்கேன், போய் முடிச்சு போய் கொண்டிருந்தேன். இப்ப நான் எங்கேயோ போயிட்டு இருந்தேன், நேத்து இப்ப திருச்சிக்கு போறேன், இப்ப எங்கேயாச்சும் போறேன் போயிட்டு இருந்தேன் அப்படின்னா, அப்ப யாரோ போன் பண்றாங்க, நான் போன் பண்ணேன் நீ எங்க போயிட்டு இருந்த
அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் என்ன சொல்லுவோம் நம்ம, அப்ப மை ஜாரஹாத்தா போயிட்டு இருந்தேன், நாங்க பஸ்ல போயிட்டு இருந்தேன் அப்படிங்கிற என்ன சொல்லுவோம், மை ஜாரஹாத்தா தும் ஜாரஹேத்தே. புரியுதா? அதே மாதிரி இங்க என்ன பண்ணணும், பக் பக் ஜாரஹாத்தா அவன் போய் கொண்டிருந்தான். புரியுதுங்களா? அப்ப பாஸ்ட் கண்டினியூஸ்ல எப்படி மை மை தும் இது நம்ம ஃபர்ஸ்ட் இந்த சப்ஜெக்ட் ஞாபகம் வச்சுக்கணும், சப்ஜெக்ட் ஞாபகம் வச்சுக்கிட்டு அடுத்து இந்த ரூட் வெர்ப் ஐஎன்ஜினா ரஹா ரஹி, சரியா? மேல்னா ரஹா, ஃபீமேல்னா ரஹி, அதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி பாஸ்ட்க்கு என்ன, தா தே, சரியா? தா தே தா தே, ஓகேங்களா? தா தே தா இது ஞாபகம் வச்சுக்கணும். அதே டைம் வந்து இங்க தீ 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 இங்க என்ன வரணும், தீம், தீம் வரணும், தீம் வரணும். இப்போ தீம், இப்ப தீம் வந்திருக்கு இந்த இடத்துல, ஓகேங்களா? இப்ப தீ 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 தான் வந்திருக்கு, இந்த இடத்துல மட்டும் என்ன வருது, தீம் வருது. தீம்க்கு என்ன டிஃபரன்ஸ், தீ போட்டு நம்ம என்ன பண்ணணும், இங்க சந்திரபிந்து புள்ளி வைக்கணும். இப்ப பிரசன்ட் பார்த்துட்டோம், பாஸ்ட் பார்த்துட்டோம், ஃபியூச்சர் பார்த்துட்டோம், பிரசன்ட் கண்டினியூஸ் பார்த்துட்டோம், அதே டைம் வந்து பாஸ்ட் கண்டினியூஸ். இந்த அஞ்சு டென்ஸுமே நம்ம யூஸ் பண்ணி டெய்லி அந்த இதுல வந்து இந்த டேஷ்ல ஏதாச்சும் ஒரு ரூட் வெர்ப், இன்னும் நம்ம வேர்ப்ஸ் நம்ம இன்னும் பார்க்கலாம், அந்த வேர்ப்ஸ்ல இருக்க அந்த என்னென்ன நம்ம ஆக்ஷன் வேர்ப்ஸ் இருக்கோ அதை எல்லாமே இந்த இடத்துல நம்ம ஃபில் பண்ணி ஆப்ஜெக்ட் இல்லாம, இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், ஆப்ஜெக்ட் இல்லாம எப்படி சென்டென்ஸ் மேக் பண்றது, எப்படி நம்ம பேசுறது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்னும் வர கிளாஸ்ல.